ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியரிங் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, சக்தி மசாலா. சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மசாலா எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஆச்சியோட சக்தி மட்டன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் ரேராக தான் போகும், அது ஆச்சி போகும். அப்புறம் 65 வந்து லோக்கல் மசாலா ஒன்று போகும் பார்த்துக்காங்க. அதே மாதிரி சிக்கன் குழம்பு மசாலாவும் சக்திக்கு ஈக்குவலாக ஆச்சி போகும். நம்ம மட்டன் வந்து சக்தியில் போகாது பார்த்துக்காங்க, கொஞ்சம் ரேர் தான். இப்போ சாம்பார் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போகும், சக்தியும் ஈக்குவலாக போகும், ஆச்சியும் அதுக்கு ஈக்குவலாக போகும். அதனால் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிடணும். அதே மாதிரி சில்லி பவுடரும் அப்படி தான், ரெண்டுமே சேம் ஸ்பீடில் போகும். ஆச்சியும் அதே மாதிரி போகும், சக்தியும் அதே மாதிரி போகும். சரிங்களா, இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன, இது எப்படி விற்கணும் அப்படிங்க சொல்லுவேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியோட ரேட் வந்து 72 ரூபா 50 பைசா. நம்ம வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். சரிங்களா, 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், 72 ரூபா 50 பைசா. அப்படின்னா இந்த பேக்கெட்டோட ரேட்டு வந்து 7 ரூபா 25 பைசா. நீங்கள் ஆச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆச்சிக்கு சக்தி வந்து மஞ்சள் பொடி ரேட் வந்து அதிகம். சரிங்களா, இப்போ வந்து 7 ரூபா 25 பைசா. இதை வந்து 9 ரூபான்னு விற்பாங்க, 10 ரூபான்னு விற்பாங்க, 8 ரூபான்னு விற்பாங்க. 8 ரூபா ஹோல்சேலில் விற்பான், 9 ரூபான்னு கடையில் விற்பாங்க, 10 ரூபான்னு விற்பாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி விற்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விற்கணும். நான் 10 ரூபான்னு தான் விற்கேன். சரிங்களா, எனக்கு வந்து 10 ரூபா மஞ்சள் பொடி அப்படின்னு கேட்டே பழகிட்டாங்க. எப்படி பழகினாங்கன்னா, அந்த 5 ரூபா மஞ்சள் பொடின்னு வந்துச்சு, எல்லா கம்பெனிலையும் போட்டிருக்காங்க. அந்த வாங்கிட்டு 5 ரூபா, அதுக்கப்புறம் 10 ரூபா அவங்களே டேரெக்டாக சொல்லி கேட்டுருவாங்க, நம்ம கிராம மஞ்சள் பொடியை 10 ரூபான்னு தூக்கி கொடுத்துடலாம். ஓகேங்களா, சரி அடுத்து வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, சக்தி சாம்பார் பொடி. சக்தி சாம்பார் பொடி வந்து 170 ரூபா 1/2 கிலோ பேக்கெட்டு, 1/2 கிலோ 50 கிராம் பேக்கெட்டில், 1/2 கிலோ அப்படி மீன்ஸ் 10 பேக்கெட். சரிங்களா, 10 பேக்கெட்டு 170 ரூபா, இதுதான் சக்தி சாம்பார் பொடி. சரிங்களா, இதில் எம்ஆர்பி வந்து கண்ண மூடி போட்டிருப்பாங்க, 33 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு இதோட ரேட்டு வந்து 17 ரூபா. இதை நம்ம அதிகபட்சமாக 20 ரூபான்னு விற்கணும். 20 ரூபாய்க்கு மேலே நீங்கள் விற்றீங்கன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, ஹோல்சேல் கடையை பார்த்து போயிடுவாங்க. 18, 19, 20, அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு மேலே பெர்சன்டேஜ் கணக்கு தான். இது வந்து நீங்கள் 10% ஃபிக்ஸ் பண்ணால் 19 ரூபான்னு விற்கலாம், கூட கொஞ்சம் விற்கிறதா இருந்தால் 20 ரூபான்னு விற்கலாம். நீங்கள் 25 எம்ஆர்பியிலேருந்து 3 ரூபா குறைச்சி 30 ரூபா 25 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கண்டிப்பாக வரமாட்டாங்க. இந்த மசாலா ஐட்டத்தை வச்சு தான் மக்கள் எல்லாம் பெரிய கடையை பார்த்து ஓடுறது. இதை கட் பண்ணி ரேட்டை வந்து குறைச்சி போட்டிருப்பாங்க. எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க, 19 ரூபா. ஐயப்போ, எம்ஆர்பிலேருந்து இவ்வளோ குறைச்சி போடுறாங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து பெரிய பெரிய கடைக்கு போய் வாங்குவாங்க. ஆனால் அதை விட நம்ம குறைச்சி கொடுத்தா நம்மகிட்ட வரதான் போகிறாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து கோரியண்டர் பவுடர் 1/2 கிலோ, எல்லாமே 1/2 கிலோ தான். சரிங்களா, 1/2 கிலோ 102 ரூபா 50 பைசா, அப்படின்னா 12 ரூபா 5 பைசான்னு வச்சுக்காங்க. இந்த கோரியண்டர் பவுடர் மல்லிப்பொடி வந்து 12 ரூபா 5 பைசா. இதை வந்து நீங்கள் என்ன ரேட்டில் விற்கலாம் அப்படின்னா, சாரி 10 ரூபா 25 பைசா. இப்போ லாஸ்ட்டாக வந்து இது 13 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணேன், இப்போ வந்து இதை 12 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடி இருந்துச்சு, அதனால் 13 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண. சரிங்களா, இப்போ வந்து இதை 12 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணணும். ரேட் வந்து 22 ரூபா போட்டிருக்காங்க. உங்கள் ஏரியாவுக்கு தக்கலாம் நீங்கள் பார்த்து கவனமாக விற்றுக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தால பார்க்குறது வந்து சில்லி பவுடர் மிளகா பொடி 187 ரூபா 50 பைசா, 187 ரூபா 50 பைசா. சரிங்களா, சக்தி மிளகா பொடி இதோட ரேட் வந்து எப்படின்னா 187 ரூபா 50 பைசானா 18 ரூபா 70 பைசா. சரிங்களா, இது வந்து 20 ரூபான்னு விற்கிறேன். நான் இப்போ நான் வந்து 21 ரூபான்னு விற்கிறேன், ஏன்னா அப்போ வத்தல் பொடி ரேட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு, அப்போ என் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கு, இப்போ இதை 20 ரூபான்னு தான் விற்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இதனை விற்க போகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இதோட எம்ஆர்பியை பார்த்துக்காங்க, 42 ரூபா 50 பைசா. நம்ம 20 ரூபாய்க்கு தான் விற்க போகிறாங்கிறேன். அப்புறம் எதுக்கு அதில் எம்ஆர்பி அவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, எதுக்குன்னா அது வந்து சில அது அதாவது அதில் 42 ரூபா வர விற்கலாம்னா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப ஹை வாடகையில் இருக்கிறவங்க சிட்டி அந்த மாதிரி இடத்துல 1 ரூபா 2 ரூபா கூட வச்சு தான் விற்பாங்க, அது அவங்களோட இது. ஆனால் அது எம்ஆர்பி போட்டிருக்கு வந்து இல்லை, வந்து ரொம்ப ஒரு தப்பான எம்ஆர்பி தான். இவ்வளோ ஒரு ஹையாக போட்டுட்டு கடை அது வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருக்கும். 20 ரூபா 21 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, மட்டன் மசாலா.
சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ரெண்டும் பார்த்தோம். சிக்கன் மசாலா எதோ இருக்குங்களா, 16 ரூபா 25 பைசா, 162 ரூபா 50 பைசா, 1/2 கிலோ 16 ரூபா 25 பைசா வச்சுக்கோங்க. இது வந்து 20 ரூபான்னு தருவேன், ஏன்னா இது வந்து இந்த வாசனை நான்வெஜ் சமைக்கலைங்க வச்சு 50 கிராம் 20 ரூபான்னு, இதில் கூட 1 ரூபா வச்சு மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரேட் வந்து 33 ரூபா போட்டிருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து மட்டன் மசாலா, மட்டன் மசாலா வந்து சாலியில் 1/2 கிலோ 200 ரூபா, இந்த பேக்கெட் வந்து 20 ரூபா. அப்புறம் இதில் உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் 24 ரூபா நான் சேல்ஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படியோ உங்கள் இதை பார்த்துக்காங்க. நான் வந்து இதை 24 ரூபான்னு சேல்ஸ் பண்ணேன், 41 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து இது வந்து எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடாக போகக்கூடியது சரிங்களா. அடுத்து வந்து எனக்கு ஸ்லோவாக போகக்கூடியதை தனியாக போட்டிருக்காரு, ஏன்னா அதில் வந்து இதில் ஜிஎஸ்டி ஒரு கால்குலேட் ஆகாதுனு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்காரு. அதை பார்க்கலாம். பிரியாணி மசாலா சரிங்களா, பிரியாணி மசாலா 1/2 கிலோ ஒரு பாக்கெட் வந்து 26 ரூபா சரிங்களா. இதில் வந்து 46 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம் தெரியுதுங்களா, இதில் வந்து 46 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம். இதில் ரேட் வந்து 26 ரூபா, இது வந்து 32 ரூபா 33 ரூபா அப்படி கொடுக்கலாம். ஏன்னா அந்த 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 பொருளை வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ, கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதோடய ரேட் வந்து அவங்களுக்கு தெரியாது சில கஸ்டமருக்கு சரிங்களா. அந்த மாதிரி தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வச்சு தான் விற்பேன். அடுத்து பார்க்கறது வந்து ரசப்பொடி, ரசப்பொடி வந்து 126 ரூபா 1/2 கிலோ 120 ரூபா, அப்படின்னா 120 ÷ 5 பேக்கெட் அப்படின்னா 24 ரூபா சரிங்களா. ரசப்பொடி வந்து நமக்கு அசல் வந்து 24 ரூபா. எனக்கு வந்து இந்த ரசத்தோட 10 ரூபா ரசம் அதிகமாக போகும், 44 ரூபா எம்ஆர்பி சரிங்களா. எம்ஆர்பிலாம் பார்க்கவே கூடாது. இது வந்து 24 ரூபானா 28 30 அப்படி தக்கணும் பார்த்து ஒத்துக்காங்க சரிங்களா. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கஸ்டமரோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அடுத்த பார்க்கக்கூடிய வந்து சீரகப்பொடி சரிங்களா, சீரகப்பொடி இதுதான் சீரகப்பொடி, சக்தி சீரகப்பொடி. இதோட ரேட் வந்து 135 ரூபா 1/2 கிலோ, இது வந்து 27 ரூபா சரிங்களா. இப்போ வந்து சீரகம் வந்து ரொம்ப ரேட் ஆகிட்டு, சீரகம் வந்து பேக்கெட்டு இப்போ 25 ரூபா ஆகிட்டு 50 கிராம், இதை வந்து நீங்கள் 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு மேலே விற்கிறது உங்கள் சாமர்த்தியம் சரி. இப்போ இந்த மசாலாலெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இது வந்து இது வந்து பெருஞ்சீரகப்பொடி சரிங்களா, ஃபென்னில் பவுடர். இது வந்து சுவாமிஸ் சரிங்களா. இந்த பிராண்ட் அதாவது உங்கள் கடையை வந்து நீங்கள் எப்படி பிராண்ட் வைக்கிறீங்கன்னு பொறுத்து. இப்போ வந்து நமக்கு வந்து சக்தி ஆச்சி இந்த ரெண்டுலேயுமே ஃபெனில் பவுடர் வந்து கம்மியாக தான் வாங்குவோம் சரிங்களா. ஃபெனில் பவுடர் வந்து சுவாமிஸில் நல்லாயிருக்கும், அதனால் அது வாங்கிடுச்சு. இதோட ரேட் வந்து 17 ரூபா சரிங்களா, இது 22 ரூபா 20 ரூபா அப்படின்னு ஒத்துக்கிடலாம் சரிங்களா. இது எதுக்கு இந்த இதெல்லாம் காமிச்சு இதை காமிக்கிறேன்னா, சரி இது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் சரிங்களா. அடுத்தால் வந்து சக்தியில் வந்து பெருஞ்சீரகப்பொடி நான் வாங்க மாட்டேன், ஆச்சி இது சுவாமிஸில் தான் வாங்குவேன், அதோட ரேட்டும் சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தான் உங்களுக்கு சக்தி மசாலாவோட ஹோல்சேல் ரேட்டு. இப்போ வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கடை வைக்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் பொருள் வாங்குகிற இல்லத்தரசிகள் இல்லத்து ராஜாக்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க சரிங்களா. இப்போது ஒரு பேக்கெட்டுக்கு மேலே 1 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா, 2 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா, நிறைய ரூபா கொடுத்து வாங்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்காங்க, செக் பண்ணுங்கள். இதுதான் ஹோல்சேல் ப்ரைஸு. அடுத்து வந்து ஆச்சி மசாலாவில் ஒரு சில மசாலா பெண்டிங் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அது வரப்போன வீடியோ போடுறேன். உங்களுக்கு சக்தி மசாலா ஃபுல்லாக முடிச்சாச்சு சரிங்களா. அடுத்தால உங்களுக்கு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம் வந்து 9 மாதம் தான் எக்ஸ்பைரி, சக்தி மசாலா ஆச்சி மசாலா 12 மாதம் எக்ஸ்பைரி. அளவுக்கு மிஞ்சி வாங்கக்கூடாது, கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூச்சில் நீங்கள் நிறைய வாங்காதுங்க. சில ஊரில் சில மசாலா போகாது, சில மசாலா வந்து இடித்து தான் சேர்ப்பாங்க, அந்த மக்களோட பழக்கங்கள் அப்படி இருக்கும். அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு மசாலா பொருள் வாங்க முடியல வாங்க சரிங்களா. அதுமாதிரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி சக்தி மசாலாவோட ஹோல்சேல் ப்ரைஸ் என்னன்னு சொன்னேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போடுங்க. அது வந்து கண்டிப்பாக அடுத்த நண்பர்களுக்கு காமிக்கும். கடை வைக்கணும்னு நீங்கள் எவ்வளோ பேர் ஐடியா இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உங்களுக்கு நல்ல வீடியோ கூட சந்திக்கிறேன், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை.